அன்பான குழந்தைகளே, நமது கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டத்திலுள்ள மூணார் பகுதியில் பெட்டிமுடி என்ற ஒரு குட்டி ஊர் ராஜமலை என்ற பகுதியில் இருந்தது. தேயிலை காடுகளுக்கும் ஆனைமுடி சிகரத்திற்கும் அழகான நதிக்கும் இடையே அமைந்திருந்த தோட்டத் தொழிலாளர்களின் வீடுகள் அனைத்தும் நிலச்சரிவால் நொடியில் அழிந்து போனது. 6/8/2020 வியாழக்கிழமை இரவு 10:45 மணியளவில் நடந்த அந்த இயற்கை சீற்றத்தால் அவ்வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த அனைத்து குடும்பங்களும் மண்ணோடு மண்ணாயின. அதன் நினைவாக கண்ணீருடன் கவிதாஞ்சலி ஒன்றை உங்களுக்காக தருகிறேன். டிஎல் ராம் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் திரு ஜோசப் மனோரஞ்சன் அவர்கள் எழுதி பாடிய கண்ணீர் கவிதை இதோ. என் பெட்டிமுடி உறவுகளுக்கு கண்ணீர் அஞ்சலி. ராஜமலையில் இருப்பதால ராஜான்னு நினச்சிருந்தேன், ராஜமலையில் இருப்பதால ராஜான்னு நினச்சிருந்தேன், சொந்த பந்த அத்தனையும் கூடவே வச்சிருந்தேன், சொந்த பந்த அத்தனையும் கூடவே வச்சிருந்தேன். கொரோனா வந்ததால எங்கேயும் போகவில்லை, கொரோனா வந்ததால எங்கேயும் போகவில்லை, பேமாரி பெஞ்சதால விட்ட விட்டு போகவில்லை, பேமாரி பெஞ்சதால விட்ட விட்டு போகவில்லை. பெட்டிமூடி எங்களுக்கு சொந்தமென்னு நினச்சிருந்தேன், பெட்டிமூடி எங்களுக்கு சொந்தமென்னு நான் இருந்தேன், பெட்டியால் மூடி என்ன மண்ணுக்குள் வைக்கும் வர, மரப்பெட்டியால் மூடி என்ன மண்ணுக்குள் வைக்கும் வர. சத்தமின்றி வந்த துயர் ராத்திரியில் வந்திருச்சு, சத்தமின்றி வந்த துயர் ராத்திரியில் வந்திருச்சு, சுத்தமான மனசுக்குள்ள மண்ணவாரி போட்டுடுச்சு, சுத்தமான மனசுக்குள்ள மண்ணவாரி போட்டுடுச்சு. அண்ணன் தம்பி அத்தனை பேரும் உன்னாக போயிருக்கோம், அண்ணன் தம்பி அத்தனை பேரும் உன்னாக போயிருக்கோம், பிள்ளை குட்டி பேரப்பிள்ளை சேர்ந்து மண்ணில் படுத்திருக்கோம், பிள்ளை குட்டி பேரப்பிள்ளை சேர்ந்து மண்ணில் படுத்திருக்கோம். ரேசன் அரிசி வாங்கி திங்க அன்னாடம் உழைச்சோமே, படி அரிசி வாங்கி திங்க அன்னாடம் உழைச்சோமே, வைக்கரிசி கிடைக்காம மண்ணோடு கலந்தோமே, வைக்கரிசி கிடைக்காம மண்ணோடு கலந்தோமே. தொழிலாளி சத்தம் இங்கு துறை மார்க்கும் கேட்காது, தொழிலாளி சத்தம் இங்கு துறை மார்க்கும் கேட்காது, கேட்டாலும் அந்த சத்தம் பெருசா இங்கு தெரியாது, கேட்டாலும் அந்த சத்தம் பெருசா இங்கு தெரியாது. ஆன்லைன் வகுப்புலப்பா ஆசிரியர் சொன்னதையெல்லாம், ஆன்லைன் வகுப்புலப்பா ஆசிரியை சொன்னதையெல்லாம், எழுதி நான் வச்சிருக்கேன் அனுப்பி கொடுத்திருங்க, எழுதி நான் வச்சிருக்கேன் அனுப்பி கொடுத்திருங்க. ஃபெஸ்டிவல் அடிக்கையில் ஓடி ஓடி நானும் வந்தேன், முதல் மணி அடிக்கையில் ஓடி ஓடி நானும் வந்தேன், சவு மணி அடிக்கையில் யாருக்கும் தான் கேட்கலையே, லாஸ்ட் பெல் அடிக்கையில் யாருக்கும் தான் கேட்கலையோ.
இயற்கை பேரழிவை சொல்லி நீங்க கொடுக்கையில, இயற்கை பேரழிவை சொல்லி நீங்க கொடுக்கையில, மண்ணு தின எங்களையும் மறக்காம சொல்லிடுங்க, மண்ணு தின எங்களையும் மறக்காம சொல்லிடுங்க, மண்ணு தின எங்களையும் மறக்காம சொல்லிடுங்க, மறக்காம சொல்லிடுங்க. அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சென்ற வகுப்பில் சொன்ன பத்திரிகை செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பூவரசியும் பத்திரிகை செய்தியை தயார் செய்து எனக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறாள். அதை நாம் ஒருமுறை வாசித்து பார்க்கலாமா? இதுபோல்தான் நீங்கள் எழுதியிருக்கிறீர்களா அல்லது வேறு மாதிரியா என்று ஒப்பிட்டு பார்க்கவும் இது உதவியாக இருக்கும். வாசிக்கலாமா? பத்திரிகை செய்தி. சாந்தனூரில் விழிப்புணர்வு முகாம். சாந்தனூர், ஜூலை 26. நேற்று காலை 10 மணி அளவில் சாந்தனூர் கிராம பஞ்சாயத்து ஹாலில் விழிப்புணர்வு முகாம் ஒன்று நடந்தது. ஆரோக்கிய குழு தலைவர் திரு தில்லைநாதன் வரவேற்புரை வழங்க, ஊராட்சி மன்ற தலைவர் திரு வெங்கடேசன் முகாமை தொடங்கி வைத்தார். பொதுநலத்துறையில் பாலியேட்டிவ் கேர் பிரிவில் அலுவலரான திருமதி உஷா மோகன் வகுப்புகளை நடத்தினார். வகுப்பில் சாந்தனூரை சுத்தமாக வைப்பது பற்றியும் தனி மனித சுத்தம் பற்றியும் சிறப்பாக கூறினார். அனைத்து ஊர் மக்களும் இவ்வாறே சிறப்பான காரியங்களை பின்பற்ற கூறினார். குடும்பஸ்ரீ தலைவியான திருமதி கயல்விழி சுகாதார பாடலொன்றை பாடினார். ஊராட்சி மன்ற செயலர் திரு அமுதவாணன் நன்றினவில முகாம் தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவுற்றது. குழந்தைகளே, இது பூவரசி தயார் செய்து அனுப்பிய ஒரு உதாரண பத்திரிகை செய்தி. விழிப்புணர்வு முகாம் நடந்ததற்கு பின்பு சாந்தனூர் மிகவும் சுத்தமான ஊராக மாறிவிட்டது. குப்பைகளை உரிய இடத்தில் போடுவது, நதிகளில் மாசுகளை கலக்காமல் இருப்பது, கழிப்பறைகளில் மலஜலம் கழிப்பது, கண்ட கண்ட இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்பது, பிளாஸ்டிக்கை அறவே தவிர்ப்பது போன்ற செயல்களை அம்மக்கள் கடைபிடிக்க தொடங்கினார்கள். இப்படி இருக்க அகிலனின் வீட்டில் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னவாக இருக்கும்? உங்கள் பாடப்புத்தகத்தில் அந்த நிகழ்வை தந்திருக்கிறார்கள். ஒருமுறை நாம் அதை வாசித்து பார்க்கலாம். எல்லோரும் பாடப்புத்தகத்தை எடுங்கள். பக்கம் 36. மீண்டும் மீண்டும் என்ற தலைப்பில் பாடப்பகுதி கொடுத்திருக்கிறார்கள். எடுத்துவிட்டீர்களா? வாசிக்க தொடங்கலாம். விரல்களை வரிகளுக்கு கீழே வைத்துக்கொண்டே வர வேண்டும்.
அப்பா எழுதி கொண்டிருந்தார். அப்போது காப்பி கொண்டு வந்தாள் அம்மா. அடடா, மை தீர்ந்து போச்சே என்று பேனாவை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டார். ஏன் குப்பையில் போட்டீங்க என்று கேட்டார் அம்மா. பயன்படுத்தி வெளியே எறியக்கூடிய பவுடர் டப்பா, பற்பொடி டப்பா, இப்படி பலவற்றையும் தூக்கித்தானே எறியறோம் என்றார் அப்பா. அப்போது அங்கு வந்த அகிலன், எதையுமே தூக்கி எறியாமல் இருக்க ஐடியா பண்ணலாமே என்று சொன்னான். சிறிது நேரத்தில் அகிலன் காலி பற்பொடி டப்பா, பேனா, பவுடர் டப்பா, தேங்காய் எண்ணெய் டப்பா, பாலிஷ் டப்பா அனைத்தையும் கொண்டு வந்து மேசையின் மீது வைத்தான். இதை பார்த்த உடனே அம்மா, என்னடா செய்ய போற என்று கேட்டார். கொஞ்ச நேரத்துக்கு தொந்தரவு செய்யாதீர்கள் என்று தன் வேலையில் மூழ்கினான் அகிலன். எல்லோரும் இங்கே வாங்க, எதையும் தூக்கி எறிய வேண்டாம். இதோ காலியான இரண்டு பற்பொடி டப்பாக்கள், நன்றாக சுத்தம் செய்துவிட்டு மூடியில் துளை போட்டு விட்டேன். இப்போது சாப்பாட்டு மேசை மீது மிளகு பொடி, உப்பு போடும் டப்பாக்களாக மாற்றியுள்ளேன் என்று எல்லோருக்கும் காண்பித்தான். அடுத்தது அகிலன் தன் தங்கையிடம், இது பயன்படுத்திவிட்டு வெளியே எறியும் பேனா, ஏற்கனவே சீவி சீவி சின்னதாகி போன பென்சிலை பேனாவின் அடிப்பாகத்தில் செருகியிருக்கிறேன், நன்றாக பிடித்து எழுதலாம் என்றான். அடுத்தது பவுடர் டப்பாவின் மூடியை கழற்றி போட்டுவிட்டு வண்ணச்சாயத்தை அடித்தேன் என்று பவுடர் டப்பாவை காண்பித்தான். ஆஹா, அழகான பென்சில் டப்பாவாக மாறிவிட்டதே என்றபடி அதை வாங்கி கொண்டாள் தங்கை. அப்போது அப்பா எண்ணெய் பாட்டிலை பார்த்து, இது என்ன என்று கேட்டார். இது தேங்காய் எண்ணெய் பாட்டில், எண்ணெய் காலியானதும் தூக்கி எறிய வேண்டாம், ஏதேனும் சாஸ் ஊற்றி பெரிய துளை போடுங்க, இந்த சாஸ் டப்பா சாப்பாட்டு மேசைக்கு பயன்படும் என்றான் அகிலன். இது செருப்புகளுக்கு பாலிஷ் போடும் காலி டப்பா, இதில் ஸ்பாஞ்சை ஒட்டி குண்டூசி டப்பாவாக மாற்றிவிட்டேன் என்றவுடன், சூப்பர் ஐடியா, கலக்கிட்ட என்று அப்பா பாராட்டினார். கொஞ்சம் யோசிச்சா எதையும் பயன்படும் விதமா மாற்றலாம் என நிரூபிச்சிட்டா அகிலா. வெரி குட் என்று அம்மாவும் பாராட்டினார். தண்ணீர் குடுவை, உறிஞ்சு குழல் இவை கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? குழந்தைகளே, அகிலனும் அகிலாவும் தூக்கி எறியக்கூடிய பொருட்களை கொண்டு எவ்வளவு பயனுள்ள பொருட்கள் செய்தார்கள் பார்த்தீங்களா? இதே போல நம்ம ஆனந்த ஜோதி டீச்சர் வந்திருக்காங்க. அவங்க பாலக்காடு ஜிஎல்பிஎஸ் கீராம்பாறை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை. உங்களுக்கு ஏதோ பொருள் செய்ய வந்திருக்காங்க, அது என்னவாக இருக்கும் பார்க்கலாமா? அதே மாதிரி நம்மளும் நம்ம வீட்டுல தூக்கி எறியக்கூடிய பொருட்களை வைத்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு செயல்முறையை உங்களுக்கு காட்டி தர போறோம். பார்க்கலாமா? சரி, நம்ம
தையலுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? நம்ம வீட்டுல தினமும் வாங்கி வாசிச்சுட்டு நம்ம அப்படியே போட்டுறோம் இல்லையா, பேப்பர் கார்னுக்கு போட்டுறோம். அப்படி இருக்கிற பேப்பர் செய்தித்தாள் வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் நம்ம செய்ய போறோம். சரி, அதுக்கு தேவையான பொருள் செய்தித்தாள், கம், ஸ்கேல், சணல், சணல் கயிறு, சணல் கயிறு, ஒரு ஹோல் போடுறதுக்கு பென்சிலோ இல்ல சிறிய கம்பியோ ஏதாவது ஒரு பொருளை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி செய்தித்தாள் இல்லைனாலும் வேற ஏதாவது நீங்க பயன்படுத்தின சார்ட் பயன்படுத்தலாம். எழுதி முடியும் வித்து வீணா தூக்கி வீசாம அந்த சார்ட் பயன்படுத்திக்கலாம். அம்மாவெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும் போது அதுக்குள்ள என்ன வச்சிருக்கும், பேப்பர் எல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கிற கட்டியான பேப்பர்களையும் நம்ம இரண்டு பேப்பர்களை கொஞ்சம் கம் வச்சு என்ன பண்ணிக்கலாம், நான்கு பக்கங்களையும் இப்படி லேசா கம் போட்டு என்ன பண்ணிக்கலாம், நான்கு பக்கங்களையும் நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா பிரிஞ்சு போகாம இருக்கிறோம் அல்லவா, அதுக்கு வேண்டிதான் இப்படி நான்கு பக்கங்களையும் இப்ப நம்ம ஒட்டிட்டோம். சரியா? இனி இந்த பேப்பரை சமமாக மடக்க வேண்டும். இங்க பாருங்க, இது மாதிரி மடக்கணும். இது மாதிரி மடக்கிட்டு இந்த ஓரங்கள்ல ஒரு இன்ச் அளவுக்கு என்ன பண்ணணும், இப்படி பெட்டி மாதிரி பாக்ஸ் மாதிரி கம் தேய்ச்சு டீச்சர் தேய்ச்சிருக்கிறது தெரியுதா? இது மாதிரி தேய்ச்சிட்டு என்ன பண்ணிடணும், இந்த ஒரு பக்கம் பேப்பரை கொண்டு வந்து இதுல வச்சு என்ன பண்ணிடணும், ஒட்ட வேணும். பாருங்க ஒட்டிருச்சா, ஒட்டுனது நல்லா கொஞ்சம் கூடி ஒட்டுறதுக்கு நம்ம அந்த ஸ்கெயில் வச்சு அமர்த்தி கொடுக்கும்போது நீ நல்லா என்ன ஆயிடும், ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம கையால வச்சு அமர்த்தி தேய்க்கும் போது கம்மில் இருக்கிற ஈரத்தினால கிழிஞ்சிடலாம், பேப்பரு கிழிஞ்சிடலாம். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இப்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒட்டிருக்கோம். பாத்தீங்களா, இப்போ ஒரு ரெண்டு பேப்பர்களை எடுத்து நம்ம இப்படி ஒட்டி இருக்கிறோம். ஒரு ஹோல் மாதிரி பைப்பு மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஒட்டி இருக்கிறோம். இப்போ ஒட்டிட்டு இதைய நம்ம சமமாக இப்படி என்ன பண்ணணும், சமமாக இரண்டு பக்கங்களையும் மடக்கி அமர்த்தி கொடுக்கணும், அமர்த்தி கொடுக்கணும். அப்ப அந்த மடிப்புகள் நல்லா இப்ப இந்த பேப்பரை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒட்டி சமமா மடக்கி இருக்கிறோம் இல்லையா. இனி கீழிருந்து இங்க இந்த பக்கத்துல ஏதாவது ஒரு ஒரு பக்கத்துல கீழிருந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி என்ன பண்ணிக்கணும், அதைய ஸ்கெயிலால போட்டு கொண்டுக்கணும். இரண்டு பக்கமும் பாருங்க, இந்த பக்கம் நான் போட்டுட்டேன், அதே மாதிரி மறுபக்கமும் என்ன பண்ணணும், நாலு இன்ச்சு அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்தி போடு போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு அளவுகள் மாறாமல் இருக்கிறதுக்கு வேண்டித்தான் அப்படி நம்ம செய்யறோம். போட்டுட்டோமா? இங்க பாருங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்திருக்கா. சரி, நம்ம இரண்டு பக்கங்களும் போடு போட்டிருக்கிறோம் அல்லவா. இனி அந்த போட்டை என்ன பண்ணணும், போட்டினுடைய வரைகள் வர்ற மாதிரி வரைகள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பேப்பரை மடக்கிக்கணும். பாருங்க மடக்கிறது தெரியுதா, நான் மடக்கிட்டேன். அதே போல இந்த பக்கம் திரும்ப பேப்பரை திருப்பி இந்த பக்கம் சைடு, இந்த பக்கம் சைடு நம்ம கோடு போட்டிருக்கோம் அல்லவா, அந்த கோட்டுல என்ன பண்ணிக்கணும், மடக்கிக்கணும். பாருங்க, இப்ப நம்ம மடக்கிட்டோமா, மடக்கினதை விரிச்சிட்டோம்.
இனி விரிச்சிட்டு இந்த மடக்கு இருக்குல்லவா, மடக்கூடனுடைய இடத்துல இப்படி வச்சு இந்த ரெண்டு மடக்குகளையும் பாத்தீங்களா ஒரு முக்கோணம் மாதிரி வந்துருச்சு. இந்த மடக்கு நம்ம மடக்கணும் அந்த இடத்துல வச்சு பேப்பரை இப்படிதான் இந்த மடக்கனுடைய இடத்துல வச்சு இந்த பேப்பரை நம்ம இப்படி விரிச்சோம்னா வருவோம். இப்படி நமக்கு ஒரு முக்கோணம் மாதிரி உள்ள முக்கோணம் மாதிரி இருக்கு. பேப்பர் என்ன பண்ணிருக்கோம் நம்ம, ஃபர்ஸ்ட் ஒரு முறை கூடி சொல்றேன், பேப்பரை நம்ம 4 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டோம், முன்பக்கமும் பின்பக்கமும் மடக்கணும், மடக்கினத மடக்கின இடத்துல வச்சு இந்த பேப்பரை நம்ம இப்படி விரிச்சோம் இல்லையா, அந்த மடக்கின ஒரு வரைக்கும் நம்ம விரிச்சு கொடுத்தோம் பாத்தீங்களா விரிஞ்சிருச்சா. இனி நம்ம விரிச்ச இந்த பாகத்தை இங்க ஒரு மடக்கின அந்த இது இருக்குல்லவா பாத்தீங்களா, இங்க இருக்குல்லவா அந்த மடக்கின இது, அது வரைக்கும் என்ன பண்ணணும் இப்படி ஒரு பக்கம் மடக்கிட்டோமா, இனி அடுத்த பக்கம் இருக்கிற பேப்பரையும் இந்த பேப்பர் மேல நம்ம என்ன பண்ணணும் இப்படி மடக்கிட்டோமா பாருங்க மடக்கியாச்சு. இது இப்ப எல்லாம் விரிஞ்சிருக்குது, நம்ம என்ன பண்ணணும் இனி அடுத்தது இதன் மேல கம் போட்டு இந்த ஓரங்கள்லையும் இந்த ஓரங்கள்ல இதுவரையும் ஒட்டிட்டு இந்த செயல வச்சு நம்ம நல்லா அழுத்தி கொடுக்கணும், அப்போ அந்த கம்ம வேகமா ஒட்டும். நல்லா அழுத்தி மடக்கி கொடுக்கணும் மடக்கிட்டுமா. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க நம்ம ஒட்டணும் அளவா இந்த முனையும் இந்த முனையும் வரைக்கும் பேப்பரை நம்ம என்ன பண்ணணும் இப்படி கீழிருந்து மேல வரைக்கும் மடக்கி கொடுக்கணும். மடக்கிட்டுமா பாருங்க மடக்கி இருக்கோம். இதே மாதிரி இதனுடைய பின்பக்கம் எடுத்துட்டு இங்க மடக்கு தெரியுதா உங்களுக்கு, தெரியுதா பாருங்க நம்ம மடக்கி இருக்கிற மடக்கு தெரியுதா, அதைய விரிச்சிட்டு அதே மடக்கின் மீதே வைத்து பின்பக்கத்துல பாருங்க இங்க தெரியுதா, இங்க பாருங்க இங்க இந்த மடக்கு தெரியுது இல்ல, இந்த முக்கோணம் மாதிரி அது வரைக்கும் நம்ம மடக்கின மடக்கு மேலேயே திரும்ப பேப்பரனுடைய பின்பக்கமும் மடக்க வேணும் பாருங்க. இத விரிச்சிருக்கிற இந்த மடக்கு மீதே நான் என்ன பண்ற ஒன்று மூடி மடக்கி காட்ட. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒட்டுன பக்கம் இந்த பக்கமும் நம்ம மடக்கிட்டோம், திரும்ப பின்பக்கமும் மடக்கிட்டோம், முன்பக்கமும் மடக்கி பின்பக்கமும் மடக்கிட்டோம். இது முன்பக்கம் இது பின்பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் மடக்கிட்டோம் மடக்கிட்டோமா. இனி இந்த பேப்பரை நம்ம பேப்பருக்குள்ள கை விட்டு இப்படி நம்ம
பிரிக்கணும். பிரிச்சாங்க பாத்தீங்களா, நம்ம மடக்கிற மடக்குகள் தெரியுதா? இது ஃபர்ஸ்ட் நம்ம மடக்கணும் அல்லவா, அந்த மடக்கு. பின்ன மூன்று மடக்குகள் தெரியும். பின்பக்கம் முன்பக்கமா மாதிரி இந்த பக்கமும் நம்ம கையில் உள்ள விட்டு பேப்பருக்குள்ள நம்ம இங்க பிரிச்சோம்னா நம்ம மடக்குன மடக்குகள் தெரியும். இந்த மடக்குனுடைய இரண்டு பக்கத்தை நம்ம பிரிச்சுட்டு பாத்தீங்களா, நம்ம இந்த பக்கங்களை மடக்கும் பொழுது தானா மடக்கிறதுனால தான் முன்பக்கமும் பின்பக்கமும் மடக்கிட்டு விரிச்சிட்டு இந்த ரெண்டு பக்கங்களை எப்படி இணைச்சோம்னா தானா இணைஞ்சுக்கும். தானா அந்த மடக்குகள் எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்த்துக்கலாம். இப்ப இது என்ன மாதிரி உங்களுக்கு தெரியுது பாத்தா, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சவங்க சொல்லுங்க பாக்கல. யாராவது வெரி குட். என்னது இது? பேப்பர் பேக். ஆமா, இப்ப எல்லாம் பிளாஸ்டிக் பிக்கப், பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அல்லவா. இயற்கையை பாதுகாத்துக்க வேண்டி பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த கூடாது அல்லவா. அதுக்கு வேண்டி நம்மளே நம்ம வீட்டுல வேஸ்டா போற நியூஸ் பேப்பரை வச்சு, நியூஸ் பேப்பரோ இல்ல வேற பழைய கார் பேப்பரோ, கட்டியான கொஞ்சம் கட்டியான பேப்பர்களை வச்சு இப்படி நம்ம பேக் தயாரித்து பயன்படுத்தலாம். அதுதான் இப்ப நம்ம செய்தது. சரி, இப்ப இப்படி நம்ம கொண்டுட்டு போக முடியுமா? என்ன வேணும் இதுக்கு? என்ன வேணும் சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, கைப்பிடி வேணும் இல்லையா? இப்படி நம்ம எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? இதுக்குள்ள ஏதாவது வைக்கிச்சு வச்சு கொண்டு போகணும்னா கைப்பிடி வேணும். அப்ப இதுக்கு கைப்பிடி வைப்போம். நம்ம இனி இந்த பேகுக்கு கைப்பிடி வைக்கணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருட்கள் சணல் சொல்லியிருந்தனல்லவா, சணல். அந்த சணல் கை எடுத்துட்டு அதுல கொஞ்சம் கம் தேய்ச்சிக்கோங்க. பின்ன இது மாதிரி பேப்பரை நானும் இதே நியூஸ் பேப்பர்ல தான் என்ன பண்ணிருக்க, 1 inch அகலத்துக்கு நீளமான என்ன பண்ணிருக்க, கட் பண்ணி வச்சிருக்க. அதையே நீங்க இந்த சணல் பேப்பரை சணல் நூல்ல இந்த பேப்பரை என்ன பண்ணிட்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமா கம் தேய்ச்சு இப்படி சுருட்டிக்கிட்டே வரலாம். ஏன் நம்ம சணல் கை வைக்கிறோம்னா கொஞ்சம் கூடி அப்பதான் அந்த பேப்பர் என்னவா இருக்கும், கனமா இருக்கும். அதுக்கு வேண்டிதான் அப்படி பண்றோம். பாருங்க அந்த சணல் கையத்தால சணலால சுத்தின பேப்பர். இப்ப 2 கைப்பிடிகள் நம்ம செய்தாச்சு. இனி இதுல கைப்பிடிகள் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். அப்ப என்ன பண்ணணும், 2 பக்கங்கள்ல கைப்பிடி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரே அளவுகள்ல 2 ஹோல் இல்லையா, மேல இருந்து கீழே 1 inch பக்கம் கேப் விட்டுட்டு என்ன பண்ணணும், இப்படி ஒரு ஹோல் போட்டுக்கணும். சமமா இருக்கணும் அல்லவா, 2 பக்கமும் பாருங்க ஒரே மாதிரியான ஹோலு நான் போட்டுக்கிட்டேன். நான் பென்சிலால போட்டேன், நீங்க அப்பா அம்மாவோட உதவியோட கம்பியாலேயோ இல்ல பென்சிலாலேயோ போடணும், இல்லைன்னா கையில குத்திக்க வேண்டிய கையில நம்ம இந்த ஹோல் போட்டிருக்கோம் அல்லவா, அதற்குள்ள இந்த கைப்பிடி கயிறை நம்ம உள்ள விட்டு
இந்த நேரத்துக்கு உள்குள்ள வந்துருச்சா, நீ இங்க என்ன பண்ணணும், ஒரு நாட் போட்டுக்கணும், ஒரு முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுட்டமா பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கைப்பிடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சா. அதே மாதிரி மறுபக்கத்திலையும் உள்பக்கத்திலையா, உள்ள இருந்து எடுக்க கூடாது, வெளியே இருந்து உள் பக்கத்துல என்ன பண்ணணும், பார்த்தீங்களா? இப்ப கைப்பிடி வச்ச ஒரு பேப்பர் பேக் நீங்களே அழகா என்ன பண்ணிட்டீங்க, தயார் பண்ணிட்டீங்க. தயாராயிருச்சா பேப்பர் பேக்? நீ உங்களுக்கு அதிக வெயிட் இல்லாத பொருட்களை எல்லாம் நம்ம இதுல வச்சு எடுத்துக்கிட்டு போகலாம். இதே மாதிரி டீச்சரு வேற சார்ட்ல, அதாவது எழுதி பயன்படுத்தின சார்ட்ல கொஞ்சம் பேக் செய்திருக்கிறேன் பாத்தீங்களா. நம்ம இப்ப நியூஸ் பேப்பரால செய்தோம் இல்லையா, அதே மாதிரி நானே நம்ம வகுப்புல பயன்படுத்தின பழைய சார்ட்டுகளை வச்சு என்ன பண்ணிருக்கேன், பேப்பர் பேக் தயார் பண்ணிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல வகுப்பறையில அலங்காரத்துக்கு வேண்டி நம்ம ஒட்டுவோம் இல்லவா, அதைய வீண் பண்ணாம எடுத்து வச்சு இப்படி டிசைன் எல்லாம் கொடுத்து நானே செய்திருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி உங்க வீட்டுல நீங்களும் செய்து பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். குழந்தைகளே, ஆனந்த ஜோதி டீச்சர் செய்து காண்பித்த காகிதப்பை மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது அப்படித்தானே? நீங்களும் வீட்டில் மீதம் வந்த பத்திரிகைகளை எடுத்து காகிதப்பை உண்டாக்கி பயனுள்ளதாக மாற்றுங்கள். இனி நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை அனைவருக்கும் நன்றி.